சார் ஐயா ஐயா வணக்கம் இந்த இந்த மாதிரி கேள்விகளுக்கு இந்த தருணத்தில் பதிலளிப்பது நான் முறையா கருதல சார் சார் அது ஐயா அது வந்து இயக்குநருமே அவர் ஒரு சாதனையாளர் சாதிச்ச ஒரு இயக்குனர் இல்ல அதான் பத்தி சார் இல்ல சார் அடுத்து வேற ஏதாவது இல்ல மன்னிக்கணும் நண்பா இந்த கேள்விக்கு நான் அப்புறம் போய் சொல்றேன் இப்ப போய் சொல்ல நடிகர் சங்கத்துல தேர்தல் நடந்து தேர்தல் கூட அறிவிக்க முடியாதுல இன்னைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல இதுவரைக்கும் இல்லாத வரலாறுல இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாருங்க ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் இன்றைக்கு எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து பிரிந்து சென்று நடப்பு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் நம்முடைய என்னுடைய மரியாதைக்கும் என்னுடைய அன்புக்கும் பண்புக்கும் உரிய அன்புக்குரிய அண்ணன் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் அங்கே அவருடைய சிறிய தலைமையை ஏற்கிறோம் என்று சொல்லி பிரிந்து விட்டார்கள் வருந்தத்தக்க விஷயம் என்றாலும் என்ன காரணம் அது நடப்பு தயாரிப்பாளர் சங்கமாக இருக்குன்னா இதை சில பேர் கிடப்பு தயாரிப்பாளர் சங்கமாக மாற்றிட்டாங்களே இது கிடப்பு தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கக்கூடாது இது ஒரு துடிப்போடு ஒரு பிடிப்போடு இந்த தயாரிப்பாளர் சங்கம் நிமிர்ந்து நிற்கணும் இது ஏன்னு கேட்டால் இது என்னோடய தாய் சங்கம் ஏன்னா நான் சினிமா உலகத்தை சாதாரணமாக வந்த எனக்கு சாதாரணமாக வந்த என்னை அரவணைச்சு இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய தமிழ் திரையுலகம் என்னுடைய தமிழ் திரைப்பட ரசிகர்கள் என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் என்பது எனக்கு தாய் வீடு மாதிரி அந்த தாய் வீடு வந்து நல்லா இருக்கணும் நான் போன தர தேர்தல் நடந்த கூட அந்த அப்போ நான் நிற்க மாட்டேன் நான் நிற்க விரும்பலை ஏன்னா இதை விட தமிழ்நாட்டு அரசியலே பெட்ரு இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இவ்வளவு பாலிடிக்ஸா அப்படின்னு நான் போன தடவை ஒதுங்கிட்டேன் ஆனால் எனக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரோட சங்கத்தை நினைச்சா இப்போ விபிஎஃப் பிரச்சனை யார் பேசுவா லோக்கல் பாடி டாக்ஸ் எங்களுக்கு வேணாம் யார் பேசுவா ஜிஎஸ்டி வேணாங்கிறதுக்காக நான் சேம்பர் வாசலில் போய் போகிறேன்னு சார் அதே மாதிரி எங்களுக்கு வந்து டிடிஎஸ் வந்து 10% விநியோகத்துக்கு பிடிக்கணும்னு நான் போகிறேன்னே ஏன் போகிறேன்னே ஏன்னா அதாவது டேர்ன் ஓவருக்கு எதுக்கு நாங்கள் வந்து டிடிஎஸ் கட்டணும் ப்ராஃபிட் அண்ட் ஷேருக்கு மட்டும்தான் டிடிஎஸ் கட்டணும் நாங்கள் எதுக்கு டேர்ன் ஓவருக்கு கட்டணும் என்று இந்திய அளவில் குரல் கொடுத்தேன் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்திய அளவில் போய் அது எதிரொலிச்சுது அதனால தான் மத்திய அமைச்சரிடம் எடுத்து சொன்னதற்கு பிறகு அந்த 10% டிடிஎஸ்ஐ 2% கட்டணம் போடுறாங்க அதே மாதிரி திரையரங்க உரிமையாளர்களோட கூட்டம் கூட்டப்பட்டபோது தென்னகம் புறக்கணிக்கப்பட்ட போது எங்களுடைய தென்னகத்தில் தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே கேரளாவிலே கர்நாடகாவிலே ஆந்திராவிலே தெலுங்கானாவிலே நாங்கள் வருடத்துக்கு 800 படங்கள் வெளியிடுகிறோம் எங்களுடைய தென்னகத்தை ஏன் புறக்கணிக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டவுடன் டெல்லியிலேருந்து உடனே பதிலளித்தாங்க யாரை கூப்பிடணும் சாரி யாரை கூப்பிடணும் திரையரங்க உரிமையாளர் கூப்பிடுங்க எங்களுடைய சேம்பரை கூப்பிடுங்கன்னு அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க கூப்பிட்டாங்க இப்படியெல்லாம் குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஏன் இந்த நிலையில் இருக்கிறது என்று சிந்திக்கும் போது ஒரு வீட்டில் ஒட்டடை பிடிஞ்சா யாராவது சாதாரணம் அடிச்சிடலாம் இல்லை வெள்ளடிக்குன்னா வெள்ளடிச்சிடலாம் ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த கட்டடம் ஏன் இன்னைக்கு வீரல் விட்டு அது சிதலமடைஞ்ச நிலையில் விரிசல் விட்டு இருக்குன்னு சொல்லும்போது அந்த கட்டடம் அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுக்கு நம்மளால் நான் முயற்சியை பண்ண வேண்டும் என்னுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் என்னோட தாய் வீடுங்க அந்த தாய் வீடு என்னை வாழ வச்ச அந்த நல்ல அந்த வீடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 1350 1303 வாக்குரிமை பெற்ற அந்த உறுப்பினர்கள் கொண்ட சங்கம் நல்லா இருக்கணும் சார் அதுக்காக அந்த சங்கம் நல்லா இருக்கணும் நீங்க தமிழ் தலைவரை பொறுப்பேற்கணும் சார் அதான் சார் மெயினான விஷயம் இப்ப யாருமே இல்லை சார் இப்ப எல்லாரும் உடைச்சிட்டு போயிட்டாங்க இப்ப இருக்கிற இதுலயே நீங்க மட்டும்தான் சார் இருக்கீங்க அதனால நீங்க வந்தாதான் நல்லா இருக்கும் சார் சங்கம் அதனால நாளைக்கு நாமினேஷன் வாங்கி நீங்க தாக்கல் பண்றீங்க தலைவரா நிக்கிறீங்க சார் அதான் எங்களோட ஆசை இல்ல நான் பாரம்பரிய மிக்க சங்கத்தை வந்து இன்னைக்கு பிளவுபட்டு கஜானா காலியாகி ஒன்றும் இல்லாமல் இருக்கு அந்த கஜாவன்லாம் திருப்பி கொண்டு வரணும்னா உங்களை மாதிரி நீங்க வந்தாதான் கரப்படியாத கை வந்தாதான் சார் நல்லா இருக்கு வேற தலைவர்கள் மாதிரி வந்தோடனே பெரிய நடிகர்களோட கால்சீட்டோ அதை வாங்க போற எண்ணம் உங்களுக்கு கிடையாது அதனால நீங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை காப்பாத்துங்கிறது தான் எங்களோட கோரிக்கை சார் இல்ல அது சொல்ல நீங்க என்ன சொல்றீங்க சார் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில தான் போனு மெசேஜ் எல்லாமே இருக்கு சார் வீடியோ கான்பரன்ஸ் எல்லாத்துலயும் பேச போறது என்ன சார் பிரச்சனை இருக்கு இப்போ மன்னன் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து இந்த கட்டத்தில் நின்னே திரணும் அப்படின்னு மன்னன் இல்லை மன்னனை போல பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் அப்பதான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அதாவது விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஏன்
திரையரங்க உரிமையாளரும் உங்களோட நல்லா பேச முடியும். ஒரு விஷயத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசினாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பேசினாலும் சரி, எல்லா விஷயத்தையும் தெளிவாக பேசுறதுனால போல்டாக பேசக்கூடிய நீங்கள் இன்னைக்கு நிற்கணும் அப்படின்னு இவர் மூலமாக பலர் வற்புறுத்துகின்ற காரணத்தால் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் வந்து நேராக கூட ஓட்டு கேட்கணும்னா நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்லைனா இதில் பேசுங்க, வாட்ஸ்அப்பில் கால் போட்டு பேசுங்க, எப்படியாவது அப்படியாவது தொடர்பு கொள்ளலாம், நீங்கள் இந்த தேர்தல் நிற்க வேண்டும் என்று மன்னன் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, நான் என்ன முடிவெடுத்தாலும் உங்களிடத்தில் சொல்லாமல் இவ்வளவு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் அந்த முடிவு எடுக்கக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளவு பிரச்சனையையும் மீறி இன்றைக்கு நான் உங்களை அழைப்பு விடுத்தேன், உங்களை சந்தித்தேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கும் என்றால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் உடையத்தில் அதிலிருந்து என்னை விரும்பியவர்கள் என்னுடைய கேரக்டரைசேஷன், என்னுடைய தன்னம்பிக்கை, என்னுடைய துணிவான குணம், நான் நேர்மையாக போராடுவேன் என்ற நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த தயாரிப்பாளர்களின் நலன் கருதி எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் அந்த இறைவனுடைய அருள் எனக்கு இறைவன் எனக்கு என்ன முடிவு கொடுத்தாலும் என்ன ரிசல்ட் கொடுத்தாலும் நான் மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் படைத்தவன் என்ற காரணத்தால் இன்ஷா அல்லா, பிரைஸ் அலாட், அலலூயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஓம் பராசக்தி, சிவசக்தி, என்னுடைய அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் அந்த அருள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இந்த தேர்தல் களத்தில் நான் கால் பதிப்பதற்கான முடிவை உங்கள் முன்னிலையில் எடுக்கின்றேன். ஒரு ஆசை பண்ணல, சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு என்ன சினிமா என்ன நிலைமையில இருக்கு பாருங்க. விநியோகஸ்தர் சங்கத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முடியல, தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு தலைமை இல்ல. அப்படிங்கும் போது உடஞ்சு கிடக்குறது திருப்பி சேர்க்கறதுக்கு தாங்க பாக்கணும். அதுக்காண்டி எந்த சங்கத்துல இருந்தாங்க, டைரக்டரா இருந்தா தயாரிப்பாளர் கூடாதா, இல்ல விநியோகஸ்தர் இருந்தா தயாரிப்பாளர் கூடாதா? நாங்களாம் 12 வருஷமா முதலாளி தான் எங்க தயாரிப்பாளர் சங்கத்துல, இப்ப ஒரு 10 வருஷமா நான் விநியோக சங்க உறுப்பினர், அதனால நான் வந்து அங்கடிக்கு மாறிதான் போக முடியும். அதுக்கு என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் முடிவு பாருங்க, அதுக்கப்புறம் முடிவு பொதுக்குழு எடுக்காங்க. பொதுக்குழு நாங்க அங்க இருக்கணுமா இல்ல இங்க இருக்கணுமாங்கறத பொதுக்குழு முடிவு செய்யும். இன்னொன்று, முதல்ல வந்து ஒரு முன்னுதாரணம் நீ பாருங்க, வேற ஒரு சங்கத்தில் வந்து செயலாளர் பதவியில் இருந்த அவர் இங்கே தலைமை பொறுப்புக்கு வந்தப்ப அன்றைக்கு என்ன ஏன் எல்லாரும் இது பண்ணல? இன்னொன்று ஒரு நிமிஷம், இன்னைக்கு விநியோக சங்கத்திலிருந்து திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்காக விபிஎஃப் கட்டுறது கஷ்டம்னு திரையரங்க உரிமையாளர்கள் கோரிக்கை வச்சுருக்கேன் சார். எங்கேருந்து வச்சேன்? எல்பிடி டேக்ஸ், லோக்கல் பாடி டேக்ஸை தூக்கணுங்கிறதுக்கு போராடுறேன். யாருக்காக போராடுறேன்? டிடிஎஸ் இந்திய அளவில் ஏன் நாங்கள் 10% கட்டணும்னு இந்திய அளவில் தயாரிப்பாளர்களுக்காக போராடுறேன். ஏன் போராடுறேன்? தென்னகத்தில் இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தை கூப்பிடாம ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு டெல்லிக்கு கேள்வி கேட்கிறேன். யார் கேள்வி கேட்டா? இந்த கேள்வி கேட்கக்கூடிய நான் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பிரச்சனைக்கு இன்னைக்கு குரல் கொடுக்கறதுக்கு யாரும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் அன்புக்குரிய அண்ணன் இயக்குனர் உரிமையும் பாரதி ராஜா பேசுறாரு, இந்த சங்கத்தில் ஏன் பேசல? பேச வேண்டியவங்க ஏன் பேச வேண்டியதானே, குரல் கொடுக்க வேண்டியதானே? குரல் இல்லையே, நீ குரல் கொடுப்பதற்கு விநியோக சங்கத்தில் இருந்தால் கூட எங்கள் தயாரிப்பாளர்களின் வழி தெரிந்து நீங்கள் பேசுகிறீர்களே என்று நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அவ்வளவு சாதனை புரிந்த அன்பு கூறிய அண்ணன் பாரதி ராஜா கூட வாழ்த்துறாரு, இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட அவர் கூட வாழ்த்துறாருங்க, இந்த தயாரிப்பாளர் சங்கம் ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் இருக்கோம், நீங்க வரணும் அப்படின்னு நல்ல இதயங்கள் குரல் கொடுக்குது. அந்த நல்ல இதயங்களை மட்டும்தான் நான் பார்ப்பேன். இந்த உலகத்தில் நிறைய நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் சார். அந்த இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு இந்த நெகட்டிவ்லாம் எவன் பாசிட்டிவா? நான் கடவுளை நம்புறவன், காலத்தை நம்புறவன், கர்மாவை நம்புறவன். என்ன நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தாலும் எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வித் த காட்ஸ் கிரேஸ், இறைவனோட அந்த வில் பவரால நிக்கிறேன். என்ன வந்த விமர்சனம் வந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கேன், பதில் சொல்ல தயாரா இருக்கேன், பேச தயாரா இருக்கிறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், எந்த இடத்துல வேணாலும் போய் நின்று பேச முடியும். ஒரு சேட்டலைட் தொலைக்காட்சிக்கு நடுவில் இன்றைக்கு தமிழ் திரையுலகத்துக்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் பேசுனா பேசுவேன், உரிமையை விட்டு கொடுக்காம பேசுவேன். நான் ஓடிடியில் பெரிய படம் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவீங்களா? சின்ன படத்தை வாங்க மாட்டீங்களா? சின்ன படமும் வாங்கறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவேன், போராடுவேன் சார்.
எங்க இந்தியாவிலே நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க ரெட்டை வரி, தமிழ்நாட்டில் லோக்கல் பாடி டாக்ஸ் வேணாங்க. மாண்புமிகு முதல்வர் ஐயாவுக்கு கோரிக்கை வைக்கிறேன். ஏன் என் தமிழ் நான் எனக்காக போய் என் முதல்வர்கிட்ட எனக்கு அதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கல சார், என் தமிழ் திரைப்பட உலகத்துக்காக கேட்குறேன் சார். மாண்புமிகு துணை முதல்வர் அமைச்சர்கிட்ட போய் கேட்பேன் சார், செய்தித்துறை அமைச்சர் அவர்கிட்ட போய் கடம்பூராஜன் கேட்பேன் சார், நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்பேன் சார், நான் எனக்காக போகல சார், என் மக்களுக்காக என்னுடைய திரை உலகத்துக்காக கேட்பேன்.